நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார் மனோஜ் பாண்டே. தற்போது கிடைத்த அண்மை செய்தி. புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார் மனோஜ் பாண்டே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார் மனோஜ் பாண்டே. நரவனே ஓய்வை அடுத்து புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார் மனோஜ் பாண்டே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நரவனே ஓய்வை அடுத்து புதிய ராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே பொறுப்பேற்றிருக்கிறார். நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே பொறுப்பேற்றிருக்கிறார். ராணுவ பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவர் தளபதியாக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ராணுவத்தின் பொறியியல் பிரிவில் 39 ஆண்டுகள் பணியாற்றிய மனோஜ் பாண்டே தற்போது தளபதியாயிருக்கிறார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 டிசம்பர் 24 பொறியாளராக ராணுவத்தில் இணைந்தார் மனோஜ் பாண்டே. ராணுவத்தின் 29வது தளபதியாக மனோஜ் பாண்டே பொறுப்பேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே பொறுப்பேற்றிருக்கிறார். நரவனே ஓய்வை அடுத்து புதிய ராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே பொறுப்பேற்றிருக்கிறார். ராணுவ பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவர் தளபதியாக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறை. தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ராணுவத்தின் பொறியியல் பிரிவில் 39 ஆண்டுகள் பணியாற்றிய மனோஜ் பாண்டே தற்போது தளபதியாகியிருக்கிறார். 1982 டிசம்பர் 24 பொறியாளராக ராணுவத்தில் இணைந்தார் மனோஜ் பாண்டே. ராணுவத்தின் 29வது தளபதியாக தற்போது மனோஜ் பாண்டே பொறுப்பேற்றிருக்கிறார்.